வணக்கம். இப்போ இன்னைக்கு 7:30 நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6வது ஐபிஎல் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க இப்போ இன்றைய பொழுது துவங்குறப்பே பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே எதிர்பார்க்காத நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பற்றி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல செய்தியோடு தான் இன்றைய பொழுது துவங்கியிருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அதாவது இப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட சிஎஸ்கே ரசிகர்கள், அதே போல் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், பிளேயர்கள் எல்லாருமே இந்த தகவலை கேட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி நம்ம சிஎஸ்கே அணியை பற்றி என்ன நல்ல செய்தி வெளியாகியிருக்கு, அதே போல் நம்ம சிஎஸ்கே அணியின் டீம் 11 ஸ்குவாடையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல் அணிக்கும் இடையே ஆட்டம் நடந்திருந்தது. ஸோ இப்போ இந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் அணி மிக மிக மோசமான ஒரு படுதோல்வியை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட அவங்க அடைஞ்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால இப்போ ராஜஸ்தான் ராயல் அணி புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனால இப்போ 6வது இடத்துல இருந்த நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5வது இடத்துக்கு எந்த ஒரு மேட்சுமே விளையாடாமல் இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னேறியிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இன்று இரவு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மேட்ச் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த விஷயம் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே போல் நம்ம சிஎஸ்கே அணியின் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி அவர் தேர்ந்தெடுக்க போகிற பிளேயர்கள் யார் யார் அப்படின்னும் தகவல்கள் தான் பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு. ஸோ அதன்படி ஓப்பனர்களாக ஷேன் வாட்சன், ஃபாப் டூப்ளசி, 3வதா அம்பத்தி ராய்டு. ஸோ 4வது இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதாவது கேதர் ஜாதவுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. அப்படியும் நம்ம எம்எஸ் தோனி கேதர் ஜாதவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு தர கடைசி வாய்ப்பாக தான் அது இருக்கும். அதுக்கப்புறமா 5வது பிளேயராக நம்ம எம்எஸ் தோனி, 6வது பிளேயராக சாம் கரன், 7வது இடத்துல ரவீந்திர ஜடேஜா, 8வது இடத்துல ட்ரைன் பிராவோ, 9வதா ஸ்பின்னர் பியூஷ் சாவ்லா, 10வதா ஷர்துல் தாகூர், அப்புறம் கடைசி பிளேயராக தீபக் செஹல். அதாவது நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் கேதர் ஜாதவ் அவருடைய பிளேஸ் மட்டும்தான் க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. அதே போல் எதிரணியான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களுடைய டீம் 11லையும் விளையாட போகிற பிளேயர்கள் யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுப்மன் கில், சுனில் நரைன், 3வதா நிசித் ராணா, 4வதா ஆண்ட்ரே ரசல், 5வதா கேப்டன் தினேஷ் கார்த்திக், 6வதா இயான் மார்கன், 7வதா பேட் கமிஸ், 8வதா ராகுல் திருப்பதி, 9வதா சிவன் மாவி, 10வது இடத்துல கமலேஷ் நாக கோட்டி, அப்புறம் கடைசி பிளேயரா வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த 11 பிளேயர் கொண்ட டீம் 11 அணியில தான் நம்ம சிஎஸ்கே அணி எதிர்த்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி விளையாட போறாங்க அப்படின்னு இந்த தகவல்கள் இப்போ சிஎன்என், டைம்ஸ் நவ் அப்படின்னு மிகப்பெரிய மீடியா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடு பிளேயர்கள் தான் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே அணியின் டீம் 11, அதே போல் கேகேஆர் அணியின் டீம் 11, இப்போ இந்த இரு அணிகளையுமே நீங்கள் பார்க்குறப்போ எந்த அணி மிகப்பெரிய பலமான அணி அப்படின்னு உங்களுக்கு தோணுது? அதே போல் நம்ம சிஎஸ்கே அணி விளையாடாமலேயே இப்போ ஒரு படி இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னேறிக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.